friends, welcome back to gamertamiz channel. இந்த வீடியோல வந்து Ultraman Legend of Heroes னு ஒரு சூப்பரான கேம் தான் பார்க்க போறோம். சோ கேம் ஸ்டார்ட் பண்ணுறதே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிரபஞ்சத்துல வேற லெவல்ல பயங்கரமான ஸ்பேஸ் ஷிப்ஸ் எல்லாம் காட்டிக்கிட்டு இருக்காங்க. சோ அது மட்டும் இல்லாம ஒரு பயங்கரமான ஜந்துஸ் எல்லாம் வேற வந்துகிட்டு இருக்கு. என்ன ஜந்துனே தெரியல இதெல்லாம். ஓ மை காட், இங்க பாருங்க கைஸ், ஈவில் அல்ட்ராமேன். வாவ், பார்க்கறதுக்கு வேணும் மாதிரியா இருக்கானே. ஸோ இங்க பாருங்க, நம்ம ஹீரோ இவன் தான் ஹீரோன்னு நினைக்கிறேன். ஸோ ஒயிட் கலர், ப்ளூ கலர், ரெட் கலர்ல போட்டு சமசீனா இருக்கா. ரெண்டு பேருக்குமே இப்போ ஒரு தரமான ஃபைட் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ரெண்டு பேருமே போட்டு வேற மாதிரி குத்திட்டு இருக்கானுங்க கைஸ். ஓகே, இவன் பேர் பார்த்தீங்கன்னா அல்ட்ராமேன் ஜீரோன்றானுங்க. ஸோ இந்த அல்ட்ராமேன் ஜீரோவை யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போ ப்ளே பண்ண போகிறோம். ஸோ எப்படி ப்ளே பண்ணுறங்கிற மாதிரி நமக்கு சொல்லிக் கொடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சைடில், லெஃப்ட் சைடில் வந்து நமக்கு டீப் ஆகி கொடுத்துறாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்மளை இந்த அல்ட்ராமேனை வந்து மூவ் பண்ணிக்க வைக்கலாம். சூப்பர். ஸோ அப்படியே நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபைட் பண்ணுறதுக்காக ஒரு அட்டாக் சிம்பிள் கொடுக்குறாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி சும்மா மரணமாக எல்லாரையும் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். செம்ம. ஸோ ஓகே, அதுக்கப்புறம் ஸ்பெஷல் சிம்பிள் வேறு ஒன்று இருக்குது. ஸோ ஸ்பெஷல் பட்டனை யூஸ் பண்ணி நம்ம ஸ்பெஷல் அட்டாக் எல்லாம் பண்ண முடியுது. பட் என்னென்னா அது வந்து கொஞ்சம் நேரம் ஆகும். ஒரு வாட்டி கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபியூ மினிட்ஸ், ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் மறுபடியும் நமக்கு வந்து அது கிடையுது. ஸோ மறுபடியும் நம்ம அதை கிளிக் பண்ணி சும்மா அது போட்டோன்னு வச்சிங்களேன், சுற்று வட்டாரத்தில் இருக்க எல்லாருமே பயங்கரமாக காலி ஆகிறானுங்க கைஸ். அங்கே பாருங்கள், காம்போ அட்டாக் தாறு மாறாக போயிட்டுருக்கு. ஸோ ஓகே, அதிலே கீழே காட்டு எந்த பக்கம் போகணுங்கிறது நமக்கு கீழே காட்டுது. ஸோ அந்த சைடு போனோம்னாவே ஈஸியாக நம்ம வந்து ஆளுங்க எல்லாம் போட்டு தள்ளுற மாதிரி இருக்குது. வந்தாச்சு, இங்கே தான் வந்து மெயின் வில்லனே வரான். ஸோ மெயின் வில்லனா இந்த ஒரு ஒரு ஏரியாவுக்கு ஒரு ஒரு வில்லன் இருப்பான் போலருக்கு. இவன் பேர் வந்து டைரன். ஸோ நமக்கு வந்து ஒரு பவரை கிளிக் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணுவோம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வா, அங்கே பாருங்க கைஸ், வேற லெவலில் பீம் விட்டுட்டுருக்கான். ஓ மை காட், சும்மா சீன் பட்டான்ப்பா, வேற மாதிரி சீன் பண்ணிட்டான். ஸோ இப்போ வந்து நமக்கு மூணு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மூணு கேரக்டரில் நம்ம ஏதாச்சும் ஒரு கேரக்டர் வந்து நம்மளோட டீமில் ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம எந்த கேரக்டரை ஆட் பண்ணுறதுன்னு தெரியல, எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ நமக்கு வந்து இது பார்க்குறது கொஞ்சம் வில்ல மாதிரி இருக்கான், இவன் பார்க்குறது கொஞ்சம் பயங்கரமாக ஹீரோ மாதிரி இருக்கான். இவன் என்னென்ன மேலே மிதக்கிறாங்க. ஸோ நான் வந்து நடுவில் இருக்கிறவனே கிளிக் பண்ணிக்கலான்னு இருக்கேன். மற்றவங்களெலாம் பொறுமையாக நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நடுவில் இருக்கிறதான் கோடாரியெல்லாம் வச்சுட்டு சும்மா ஜெய் ஜாண்டிகாக இருக்கான். ஓகே, நம்ம இந்த ஹீரோவை வந்து ஆப்டைன் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஹீரோவோட பவர்ஸ் எல்லாமே நமக்கு இதில் காட்டுறாங்க. ஸோ லீவ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்மளோட அல்ட்ரா ட்ரெயிலில் வந்து நம்மக்கிட்ட இருக்க ஹீரோஸ் எல்லாம் பார்க்கலாம் போல இருக்குது. இது வந்து வேற லெவலில். நம்ம பார்த்தீங்கன்னா அல்ட்ரா ட்ரெயிலில் வந்து நமக்கு ஹீரோஸ் எல்லாம் கொடுக்குறானுங்க கைஸ், வேற லெவலில். ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம மூணு பேரை வந்து ஆட் பண்ணிக்க முடியுன்றாங்க நம்மளோட டீமில். ஸோ ரெண்டு ப்ளஸ் சிம்பிள் இருக்குது, நம்ம ஆல்ரெடி ஒரு ஆள் இருக்காப்புல. ஸோ இன்னும் ரெண்டு ப்ளஸ் சிம்பிளில் நமக்கு புதுசாக ரெண்டு ஹீரோ கிடச்சிருந்தாங்க. ஸோ அந்த ரெண்டு ஹீரோவையும் நான் வந்து ப்ளஸ் சிம்பிளில் ஆட் பண்ணிடுறேன். ஸோ மொத்தம் மூணு ஹீரோவை நம்மளால் கேமில் கொண்டு போய் ப்ளே பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து டேப் தி பேட்டில் பட்டன் கொடுக்குறாங்க. ஸோ பேட்டில் பட்டன் கொடுத்தோடனே நமக்கு ஏகப்பட்ட ஸ்டேஜஸ் காட்டுறாங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு ஒரு ஸ்டேஜ் நம்ம கிளிக் பண்ணி ப்ளே பண்ண வேண்டியதான். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜஸை கிளிக் பண்ணும்போது மேலே வந்து ஒரு சிம்பிள் இருக்குது, ஒரு டண்டர் சிம்பிள் மாதிரி இருக்குது, போல்ட் சிம்பிள், அது வந்து லைட்டாக குறையும். ஸோ ஓகே, நம்ம வந்து இப்போ ஒரு ஏரியாவுக்கு வந்தாச்சு. நம்மளோட ஃபஸ்ட்டு எடுத்த பவர் தான் வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட் எடுத்த ஹீரோ தான் வந்திருக்கு. போல்டு கோடாரியை வச்சு வேறு லெவல் அடிக்கிறாங்க. பொம்மை அங்கே பாருங்கள், ஸ்பெஷல் பவரை, தரமான ஸ்பெஷல் பவராக இருக்குது. சும்மா ஒரு அடியிலே நறுக்கு 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 நறுக்குன்னு உழுது கை, சும்மா வெறித்தனமாக அடிச்சுட்டு இருக்கான் பையன். ஸோ இந்த அல்ட்ராமேனோட ஸ்டோரி வந்து நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. ஏன்னா இந்த அல்ட்ராமேனோட எபிசோடே வந்து ரொம்பவே வந்து 90s கிட்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ 90s கிட்ஸுக்கெல்லாம் வந்து ரொம்ப சின்ன வயசில் வந்து இந்த அல்ட்ராமேன் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ 2K கிட்ஸுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அல்ட்ராமேன் பற்றி தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அல்ட்ராமேன் சீரீஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஓல்டன் டேஸில் தான் போட்டிருந்தாங்க. இப்போ வந்து அது போட விட்டுட்டாங்க. பட் இருந்தாலும் வந்து சில யூடியூப்லேயோ சில வந்து ஏதாச்சும் சேனல்ஸ்லேயோ வந்து உங்களுக்கு இந்த அல்ட்ராமேனோட எபிசோட்ஸ் எல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதை பற்றியோ சொல்லியிருப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அல்ட்ராமேனோட பவர் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா இந்த அல்ட்ராமேனுங்கிறது ஒரு சூப்பர் கைஸ். ஸோ நான் தான் சின்ன வயசில் நான் பார்த்துருக்கேன் நான் அல்ட்ராமேன். இந்த அல்ட்ராமேனோட பவர் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ வந்து பார்த்துட்டு இந்த பவர் ரேஞ்சர்ஸு மார்வல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் அந்த டைமில் சின்ன வயசில் இருக்கும்போது நான் இந்த அல்ட்ராமேன் பார்ப்பேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தமிழ் டப்பெல்லாம் இருக்காது, நம்ம வந்து இங்கிலீஷில் தான் பார்க்கணும். இருந்தாலும் பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருக்கும், அவன் பண்ணுறது எல்லாமே தரமாக இருக்கும். ஸோ எப்படி இந்த அல்ட்ராமேனு பவர் வந்துச்சு, அல்ட்ராமேனெல்லாம் என்னென்னலாம் பண்ண முடியுங்கிறத ஸ்டார்ட்டாக வந்து இந்த கேம் பிளேலேயே உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, நம்ம வந்து இந்த இடத்த கிளியர் பண்ணியாச்சு. கிளியர் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து இன்னும் வந்துகினே இருக்கானுங்க இல்லையாப்பா, எத்தனை பேர் வந்துகினே இருக்கானுங்க. ஸோ போட்டு போலன்னு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய பெரிய ஆளுங்களாக வரானுங்க. இன்னெல்லாம் ரெண்டு அடி எடுத்து எல்லாருமே காலிடுவாங்க. ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டானுங்க. ஓகே, முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம மெயின் வில்லன், ஒரு ஒரு ஸ்டேஜ் முடிக்கும் போதும் நம்ம வந்து அடுத்து அந்த ஒரு மெயின் வில்லனுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும்னு நினைக்கிறேன். என்ன பையன் ஸ்டக் ஆகிட்டா? ஓகே ஓகே, வந்தாச்சு. ஸோ இங்கே அங்கங்கே வந்து பாக்ஸஸ் மாதிரி இருக்கு இல்லையா, அதெல்லாம் வச்சு நமக்கு காயின்ஸ் கிடைக்கும். இப்போ யார் வந்துருக்கு, அல்ட்ராமேன் காஸ்மோஸா? ஸோ அல்ட்ராமேன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அல்ட்ராமேன்ஸ் இருக்காங்க. அல்ட்ராமேன் காஸ்மோஸ், அல்ட்ராமேன் ஜீரோன்னு ஏகப்பட்ட அல்ட்ராமேன்ஸ் இருக்காங்க.
ஸோ போடு அவங்க அவன் ஷீல்டெல்லாம் வச்சிருக்கானுங்க கைஸ். அவன் வேற லோ ஷீல்டு வச்சு அவனோட ஹெல்த் ரேஞ்சு பாருங்க எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குது. பார் அந்த பார் ஃபுல்லாக நம்ம வச்சு காலி பண்ணோம். சும்மா இருங்க ஸ்பெஷல் அட்டாக் போட்டு அவனை முடிச்சு விட்றேன். அவ்வளோதான் கைஸ் முடிச்சாச்சு ஸ்பெஷல் அட்டாக்ல சீன் பண்ணியாச்சு செம. ஸோ இப்போ நம்ம ரெண்டு கேரக்டர் எடுத்துன்னு வந்தோம். பட் ஒரு கேரக்டர்லேயே நம்ம வந்து வில்லனையே முடிச்சு விட்டாச்சு. ஸோ நம்ம ப்ளே பண்ண நமக்கு லெவலப் ஆகும். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்மளோட கேரக்டரோட லெவலை நம்ம அப் பண்ணிக்கலாம். ஓகே நமக்கு இன்னொரு புதுசான ஒரு இது கொடுத்துருக்காங்களே, நியூ ஹீரோ வர கொடுத்துறாங்க. ஸோ இந்த ஹீரோ பேர் அல்ட்ராமேன் காஸ்மோஸ். ஸோ இந்த அல்ட்ராமேன் காஸ்மோஸ் இப்போ தான் நம்ம காலி பண்ணோம். அவனையே நமக்கு வந்து ஃப்ரீயாக ஆப்டைன் ஹீரோ கொடுத்துட்டானுங்க, சூப்பரு. ஸோ இப்போ நம்ம இந்த ஹீரோவையும் நம்ம ஹோல்ட் பண்ணி நம்மளோட ப்ளஸ் சிம்பிளை ஆட் பண்ணிக்க வேண்டியதான். அப்படியே இவனை தூக்கிட்டு போய் நம்மளோட ப்ளஸ் சிம்பிளை ஆட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து இப்போ மூணு பேர் தரமான ஆளுங்க கிடச்சிருக்காங்க. செம்மையாக போட்டு தள்ள முடியும் இனிமே. ஓகே நம்ம வந்து ஃபஸ்ட் ஸ்டேஜ் முடிச்சுட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இந்த மாதிரி நிறைய ஸ்டேஜ் இருக்கு கைஸ். ஸோ ஒரு ஒரு ஸ்டேஜையும் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஃபோர் கிட்ட வந்து நமக்கு தண்டர் போல்ட் வந்து யூஸ் ஆகுது. ஸோ நம்ம வந்து ஃபுல்லாக யூஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம அது மறுபடியும் ரீஃபில் ஆகிற மாதிரியே வெயிட் பண்ணோம். ஸோ இப்போ வந்து நான் வேறு கேரக்டர் வச்சுருக்கேன். ஸோ இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக் கேரக்டர் மாதிரி இப்படி மேலே வந்து நெருப்பெல்லாம் விட்டுட்டுருக்காங்க கைஸ். பயங்கரமாக அட்டாக்கெல்லாம் தாறுமாற அடிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட் சைடு வந்து சல்லுன்னு போய் ஒரு குத்து குத்துறான். ஸோ இவனுக்கு நெருப்பு பவர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இவனை சுற்றி அப்படியே ஒரு நெருப்பு பந்து மாதிரி சுற்றுது கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து பாக்ஸஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த பாக்ஸ் எல்லாம் நமக்கு ஒடிச்சுன்னு காயின்ஸ் எல்லாம் கிடைக்கும். இதெல்லாம் நம்ம அப்டேட் பண்ணுறதுக்கு மற்ற விஷயங்கள்லாம் வாங்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சும்மா தரமாக இருக்குது கைஸ். அந்த நெருப்பு பவர் தான் அப்படியே வந்து அவனை சுற்றி அப்படியே நெருப்பு மாதிரி சுற்றுது தான் வேறு லெவலில் இருக்குது. ஸோ காட்டன் பாருங்க உங்களுக்கு. ஸோ நார்மல் அட்டை கூட அது அப்படியே வந்து போய் புயல் மாதிரி அடிப்பான் பாருங்க. சாயின்னு போய் புயல் மாதிரி அடிப்பான் போட்டு வேறு லெவலு. ஸோ நிறைய காயின்ஸ் கிடைக்குது கைஸ். ஏகப்பட்ட காயின்ஸ். ஆஹா ரெட் கலரில் புதுசாக ஏதோ டைனோசர் மாதிரி வந்துட்டுருக்காங்களே போட்டு சரியான அடிப்பான் வேறு லெவல் அடி சும்மா வேறு மாதிரி. ஸோ இந்த அல்ட்ராமேன் பார்த்தீங்கன்னா அவங்களோட இந்த அல்ட்ராமனோட ஓரிஜின் ஸ்டோரி என்னென்னா இந்த அல்ட்ராமேன் ஃபஸ்ட்டு இவங்க எல்லாமே ஒரு நார்மலான மனுஷங்க மாதிரி தான் இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு கிரகத்தில் வாழ்ந்துருப்பாங்க. ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு சூரியன் ஒன்று இருக்கும். ஸோ அந்த சூரியன் வந்து எரிபொருள் தீர்ந்து வந்து வெடிக்கிற நிலமையில் வந்துடும். ஸோ வெடிக்கிற நிலமையில் வரும்போது அந்த சூரியன் இல்லைன்னா இவங்க யாருமே உயிர் வாழ முடியாதுங்கிறதால இவங்களே ஆர்டிஃபிஷியலாக ஒரு சூரியனை உருவாக்கலான்னு ஒரு பிளாஸ்மா செல் மாதிரி ஒன்று உருவாக்குவாங்க. ஸோ அந்த பிளாஸ்மா செல் என்ன ஆகும்னா ஒரு நாள் வெடிஞ்சிரும். வெடிஞ்சதுக்கப்புறம் அதில் இந்த பிளாஸ்மா செல்லில் இருக்க பவர்ஸ் எல்லாமே அங்கே இருக்க மக்களுக்கு வந்து பவர் கொடுத்துடும். ஸோ அப்படினா இவங்க வந்து அல்ட்ராமேனாக மாறிடுவாங்க. ஸோ அதாவது அந்த பவர் வந்து இவங்களுக்கு சரியான பவர் பறக்கிற பவர் வடிக்கிற பவர் எல்லா பவரும் அந்த பிளாஸ்மாவை வந்து வெடிச்சதில் கிடச்சிடும். ஸோ இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு கிடச்சதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே அல்ட்ராமேன் அவங்களை சொல்லி ஆரம்பிச்சாங்க. அல்ட்ராமேன் ஒரு ஆள் இல்லை, ஏகப்பட்ட அந்த ஊர் மக்கள் எல்லாருமே அல்ட்ராமேன்ஸ் தான். ஏன்னா எல்லாருக்குமே அந்த பவர் கிடச்சிருக்கும். ஸோ அதனால தான் நீங்கள் இந்த வீடியோ கேம் பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அல்ட்ராமேன் இருக்கிறது தெரியும். ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஒரு ஒரு அல்ட்ராமேன்ஸுக்கும் ஒரு ஒரு மாதிரி ஸ்பெஷல் பவர்ஸ் இருக்கும், பார்க்குறதுக்கும் வித்தியாசமாக இருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து இந்த அல்ட்ராமேன் சீரீஸில் வந்து ரொம்ப சூப்பராக சொல்லியிருப்பாங்க. ஓகே நம்ம இந்த அட்வான்ஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம லெவலப் பண்ணுறோம் கைஸ். நம்ம அல்ட்ராமேன் காஸ்மோஸ்லேயே நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ வந்து இதை யூஸ் பண்ணி நம்ம லெவலப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி லெவலப் பண்ணும்போது நம்மளோட ஹீரோவோட பவர்ஸ் ஹெச்பி அட்டாக் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுறது நம்மளால் பார்க்க முடியும். ஓகே இதில் நிறைய ஆட்ஸ் இருக்குது கைஸ். இந்த ஆட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சம் ஃப்ரீ ரிவார்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கொடுப்பாங்க. அங்கங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்ஸ் நிறைய இருக்கிறது உங்களால் பார்க்க முடியும். ஓகே நம்ம வந்து இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜை ப்ளே பண்ணலாம். இந்த வாட்டி நம்ம வேறு ஹீரோவை வச்சு பார்க்கலாமா? ஸோ இந்த வாட்டி நம்ம லாஸ்ட்டாக இருக்கிறத வச்சு பார்க்கலாம். செகண்ட் நம்ம ஆல்ரெடி வச்சாச்சு. இதில் ஒரு லாஸ்ட்டாக இருக்கிறவனுக்கு வந்து ஒரு நெருப்பு பவர் போல் இருக்குது. அங்கே பாருங்கள் நெருப்பாலேயே எல்லாரையும் கொளுத்தி விட்டுட்டுருக்கான். வேறு லெவலில் நெருப்பு பவர் போல் இருக்குது. ஸோ இன்னொரு பவர் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா அப்படியே நெருப்பு பந்து அவனை சுற்றிக்கிட்டே இருக்கு. பக்கத்தில் யார் பட்டாலுமே காலிடுறாங்க. ஸோ இது ஒரு பவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பாலுக்கும் ஒரு ஒரு வித்தியாசமான பவர்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி வந்து அல்ட்ராமேனோட கிரகத்தில் வந்து எல்லாருமே அல்ட்ராமேனாக மாறிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா அந்த கிரகத்தில் இருக்கிற ஒரு ஒரு அல்ட்ராமேன்ஸும் வந்து இந்த பிரபஞ்சத்தை காப்பாற்றுறதுக்காக எங்கேயாச்சும் தப்பு நடக்குதாங்கிறத பார்க்குறதுக்காக போயிட்டே இருப்பாங்க. ஸோ எதனால் யார் வந்து இந்த தப்பெல்லாம் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரகத்திலேயே வந்து நிறைய கெட்ட விலங்குகள்லாம் ஜந்துக்கள்லாம் இருக்கும். ஸோ மாதிரி நம்ம கிரகத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் அலையனு டைகர்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி இவங்களோட கிரகத்துலேயும் வந்து நிறைய ஜந்துக்கள்லாம் இருக்கும். அந்த ஜந்துக்களுக்கும் என்ன நடந்துச்சுன்னா அந்த பிளாஸ்மா செல்லேருந்து பவர் வந்துருச்சு. ஸோ அதனால் அந்த ஜந்துக்கள்லாம் வந்து ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ஒரு ஜந்துவாக மாறிச்சு. ஸோ அந்த ஜந்துங்களை தான் இங்கே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ரெட் கலரில் டிராகன் மாதிரி இருக்கிறது எல்லாமே அந்த மாதிரி பவர் கிடைச்ச ஜந்துக்கள் தான். ஸோ இது இது இவனும் பார்த்தீங்கன்னா கோமோரா, இவனும் ஒரு ஜந்து தான். இவனுக்கும் அந்த மாதிரி தான் பவர் கிடச்சி பக்கத்து எரும மாடு மாதிரி இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு ரேடியேஷன் பற்றி எப்படி நம்ம காட்சியில் வந்து ஒரு சின்ன பள்ளியிலேருந்து காட்சியிலாக மாறுமோ அந்த மாதிரி தான் இவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்மாவோட பவரை யூஸ் பண்ணி ஒரு பெரிய ஜெய்ஜாண்டிக்கான ஒரு டேனிஸ்டராக மாறிட்டு இருக்கானுங்க. ஸோ இவங்க எல்லாருமே வேறு வேறு பிரபஞ்சத்தில் இருக்க எல்லா பிரபஞ்சத்துக்கும் போய் எல்லாரையும் காலி பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம அல்ட்ராமேன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள கண்டுபிடிச்சி அவங்க எல்லாருமே காலி பண்ணுறாங்க. இதுதான் அவங்களோட டாஸ்க். ஒரு போலீஸ் மாதிரி வந்து பிரபஞ்சத்தில் வந்து இவங்க ரோம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே நமக்கு வந்து இன்னொரு
லைட் ஸ்டோனும் கிடைச்சிருக்கு. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ண முடியும், நம்மளும்போது ஃப்ரீயாக வந்து நம்மள ஹீரோஸை வந்து சுமன் பண்ண முடியுன்றாங்க. சரி ஓகே சுமன் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு நாள் என்ன ஆயிருக்குன்னா, நம்மளோட பூமிக்கு ஒரு அல்ட்ராமேன் வந்திருக்காப்புல. ஸோ அப்படி அல்ட்ராமேன் வரும்போது அந்த அல்ட்ராமேன் வந்து அடிபட்டிருக்காப்புல. ஸோ அடிபட்டு ஒரு இன்னொரு சோல்ஜர் மேலே கீழே விழுந்திருக்காப்புல. ஸோ அப்படி விழும்போது அந்த சோல்ஜர் வந்து காலியாயிட்டாப்புல. ஸோ அந்த காலியான சோல்ஜருக்கு உயிர் கொடுக்கணுங்கிற மாதிரி நம்ம அல்ட்ராமேன் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவரோட பவரையே வந்து அந்த சோல்ஜருக்கு கொடுத்தாங்க. அதாவது ஒரு நார்மலான எர்த்தில் வாழ்கிற மனுஷனுக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எர்த்தில் வாழ்கிற மனுஷனுக்குமே அல்ட்ராமேன் பவர் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து அல்ட்ராமேன் வந்து எர்த்தில் வந்தாப்புல. ஸோ எர்த்துக்கு வந்ததுக்கப்புறம் எர்த்தில் வர டைனோசர்ஸ் எல்லாத்தையுமே, எர்த்தில் வர ஜந்துக்கள் எல்லாருமே அந்த அல்ட்ராமேன் வந்து தடுத்து நிறுத்தி அவரோட பவரை காட்டி வேறு லெவல் பண்ணிட்டு இருப்பாப்பில்ல. ஓகே, இதுதான் வந்து நம்ம அல்ட்ராமேன் ஒரு ஜிஸ் பவர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கேமில் பார்த்த பவர்ஸ் மாதிரி தான் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். ஸோ முக்கியமாக வந்து அல்ட்ராமேன் வந்து வெளிச்சத்தில் தான் வேறு லெவலில் சீன் பண்ணுவாப்பில்ல. ஸோ அவங்களுக்கு அங்கே தான் நிறைய பவர் கிடைக்கும். ஸோ சூரியன் தான் அவங்களுக்கு மெயின் சோர்ஸான பவரே. ஸோ கொஞ்ச நேரத்துலேயே வந்து அந்த பவர் டவுன் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நார்மலான மனுஷனாக மாறிவான். மறுபடியும் மாறத்துக்கு வந்து 3 நிமிஷம் தான் டைம் இருக்கும். ஸோ அது வரையும் தான் அவனால் வந்து பவர்ஸ் யூஸ் பண்ண முடியும். ஸோ அல்ட்ராமேன்ஸில் பார்த்தீங்கன்னா ஹீரோ இண்டெக்ஸில் ஏகப்பட்ட அல்ட்ராமேன்ஸ் இருக்கிறது உங்களால் பார்க்க முடியும். ஸோ ஏகப்பட்ட அல்ட்ராமேன்ஸ் கைஸ், ஒருத்தரில் ரெண்டு பேரில் ஒரு 30-40 அல்ட்ராமேன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அல்ட்ராமேன்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாமே நீங்கள் கேமில் ப்ளே பண்ணி அப்படியே வந்து ஃப்ரீ ரிவார்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்குது, அப்புறம் வந்து நம்ம பேக் பேக்கில் நம்ம எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. இதெல்லாமே நம்ம ஹீரோஸ்க்கு வந்து எக்யூப் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம இதில் அச்சீவ்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அப்பப்போ நமக்கு நம்ம ரிவார்ட்ஸ்லாம் கொடுக்கணும். நம்ம அதை அச்சீவ் பண்ணோன்னா நமக்கு ரிவார்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க, அதையும் நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட ஹீரோஸ் பற்றின டீட்டெயில்ஸையும் நம்ம இதில் பார்த்துக்கலாம். ஸோ ஹீரோஸை பை பண்ணோம்னாலும் நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து டைமண்ட்ஸ் யூஸ் பண்ணி பை பண்ணிக்கலாம். பட் இது எல்லாமே நம்ம மணிக்கு கொடுத்து பை பண்ணுற மாதிரி தான் இருக்கும் டைமண்ட்ஸ் எல்லாமே. பட் இருந்தாலும் பவர்ஃபுல்லான விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்கள் வந்து இதில் யூஸ் பண்ணி பை பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ஸ்கின் வந்து மேலே வந்து மேலே இருக்க ஸ்கின்னையும் நீங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் பேட்டிலுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து உங்களோட பேட்டிலுக்குள்ளே போயிடும். ஸோ நிறைய எபிசோட்ஸ் நிறைய சாப்டர்ஸ்ல இருக்கும், அதெல்லாம் ஒன்று நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இது பண்ணிடலாம். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ணி நம்மளோட ஆளை வந்து டெவலப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு கேம் முடிக்க நமக்கு வந்து ரிவார்ட்ஸாக கொடுப்பாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்மளோட கேரக்டர் ஹீரோவை வந்து நம்ம லெவலப் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் வந்து நம்ம ஹீரோவை வந்து லெவலப் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த அல்ட்ரா ட்ரிப்புங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுவே சொல்லும் என்ன பண்ணுங்கிறது. அதையே நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லெவலப் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்கள் வந்து கேமை வந்து ப்ராக்ரஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்டேஜஸ் இருக்குது, ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, சாப்டர் 1, சாப்டர் 5 கிட்ட இருக்குது. ஸோ சாப்டர் 6 கூட போது, இதுதான் ஃபைனல் சாப்டர். ஸோ இவ்வளோ சாப்டர்ஸ் வந்து நீங்கள் அப்படியே ஃபுல்லாக ஒன்றா கம்ப்ளீட் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணலாம். ஸோ இந்த கேமை ப்ளே பண்ணது உங்களுக்கு இன்டர்நெட் இருந்தால் உங்களுக்கு வந்து ஃப்ரீ ரிவார்ட்ஸில் வந்து நிறைய ரிவார்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கேமோட சைஸே பார்த்தீங்கன்னா 1GB தான் இருக்கும். ஸோ வந்து நீங்கள் லோ ஹேண்ட் மொபைல்லையும் ஈஸியாகவே இந்த கேமை ப்ளே பண்ணலாம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த கேமோட கிராஃபிக்ஸ் வந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. அதாவது 1GB இருக்கிறதால அது வந்து ஓகேவாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் ப்ளே பண்ணலாம். ஸோ நீங்கள் ஒரு அல்ட்ராமேன் ஃபேனாக இருந்தால் கண்டிப்பாக இந்த கேமை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேமோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ பற்றி நான் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர், பை பை.